வெல்கம் டு சதுர்த்திகா தமிழ். மல்டிப்ளெக்சர் பார்க்க போகிறோம். மல்டிப்ளெக்சர் அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி போனோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, நிறைய நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி ஒரு சிங்கிள் அவுட்புட்டாக கொண்டு வந்து கொடுப்போம். அதுதான் நம்ம மல்டிப்ளெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேயும் மல்டிப்ளெக்சர் அப்படிங்கிறது அப்படி தான் சொல்லுவோம். மெனி இன்புட் டு சிங்கிள் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். மெனி இன்புட் கொடுத்து அதுலேருந்து ஒரே ஒரு அவுட்புட் எடுக்கிறது தான் மல்டிப்ளெக்சர் அப்படின்னு எதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மெனி இன்புட் டு சிங்கிள் அவுட்புட் தான் மல்டிப்ளெக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ மல்டிப்ளெக்சரும் ஒரு காம்பினேஷனல் சர்க்கியூட் தான். அதுலேயும் அதே மாதிரி அண்டு கேட் ஆர் கேட்ஸ் ஆகும். இதுவும் ஒரு என்கோடர் சர்க்கியூட் மாதிரி மல்டிப்ளெக்சரும் ஒரு காம்பினேஷனல் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் அட்ரஸ் இன்புட் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அந்த அட்ரஸ் இன்புட் லைன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா, நம்பர் ஆஃப் இன்புட் லைன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்ரஸ் இன்புட் லைன்ஸ் வந்து இன்புட் லைன்ஸ் நம்பர் ஆஃப் இன்புட் லைன்ஸை டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம பார்ப்போம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, 2 to 1 மார்க்ஸு பார்ப்போம். 2 to 1 மார்க்ஸ் அப்படின்னா என்னென்னா, 2 இன்புட் கொடுத்து 1 அவுட்புட் எடுக்கிற ஒரு மல்டிப்ளெக்ஸை பார்க்கப்போம். 2 இன்புட் கொடுத்துட்டு 1 அவுட்புட் எடுக்கிற ஒரு மல்டிப்ளெக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. இப்போ இந்த 2 to 1 மார்க்ஸில் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அட்ரஸ் லைன் அதாவது கண்ட்ரோல் லைன் சொல்லலாம். அட்ரஸ் லைன் வந்து ஒரு அட்ரஸ் லைன் யூஸ் பண்ணுவோம். இன்புட் லைன்ஸ் வந்து நம்ம தான் இங்கே சொல்லியிருக்கோம்ல, 2 to 1 அப்படின்னு சொல்லிட்டோம்ல. அப்போ இன்புட்டுங்கிறது என்ன, இந்த 2 தான் வந்து இன்புட்டு, இந்த 1ன்றது தான் வந்து அவுட்புட். அதனால தான் 2 to 1 மேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும் நம்ம. அப்போ 2 இன்புட் லைனு 1 அவுட்புட் லைன் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணுவோம். அப்போ அட்ரஸ் லைனை பொறுத்து தான் நம்ம இன்புட் லைன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஓகே. இப்போ அட்ரஸ் லைன்ஸ் வந்து நம்ம A0 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, A0 அப்படின்ற ஒரு அட்ரஸ் லைன் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அந்த ஒரு அட்ரஸ் லைனில் நம்ம என்ன பண்ணுறோம், A0 bar அப்படிங்கிறது ஒரு நாட் கேட்டில் கொடுத்து அதில் A0 bar நம்ம இதை டெரைவ் பண்ணிக்கிறோம். A0 bar வர மாதிரி ஒரு டயக்ராம். இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அவுட்புட் லைன்ஸ் எடுக்கிறோமா. இப்போ எப்படி பண்ண போகிறோம்னா, 2 இன்புட்ஸ் லைன்ஸ் எடுத்துக்கா, 1 அவுட்புட் லைன் வரணும். இப்போ 2 இன்புட் லைன் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோம், D0 D1 அப்படின்னு சொல்லிட்டு 2 இன்புட்ஸ் எடுக்கிறோம். இப்போ 2 AND கேட் எடுத்துக்கிறோம். சாதாரணமாக நம்ம நம்பர்ஸ் கொடுப்போம் பார்த்தீங்களா, 0 0 0 1 கொடுப்போம்ல, அதே மெத்தடில் தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ D0ங்கிற ஒரு இன்புட்டு இங்கே 0ங்கிற AND கேட் கொடுத்துட்டோம். D1ங்கிற இன்புட்டை 1ன்ற AND கேட் கொடுத்துட்டோம். இங்கே வந்து A0 கொடுக்குறோம், இங்கே ஏங்கிற இன்புட்டை கொடுக்குறோம். இப்போ 2 காம்பினேஷனில் அதாவது 0ன்னு ஒரு இன்புட்டு 1ன்னு ஒரு இன்புட் கொடுக்குறோம், அவ்வளோதான். அதாவது A0 A0 bar அப்படிங்கிறோம். A0 அப்படின்னா 1ங்கிற இன்புட் லைன், A0 bar அப்படின்னா 0ன்ற இன்புட் லைன் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி தான். அதை தான் ஒரே ஒரு அட்ரஸ் லைன் கொடுக்குறோம்ல, அது வந்து 0ன்னு 1ன்னு 1 2 இன்புட் லைனாக நம்ம கொடுத்துக்குறோம். இது 1ங்கிற இன்புட் லைன், இது 0ங்கிற சாரி அட்ரஸ் லைன், 1ன்ற அட்ரஸ் லைன், 0ன்ற அட்ரஸ் லைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இன்புட் லைன் அப்படிங்கிறது D0ம் D1ஐயும் சொல்கிறோம். அப்போ ஒரு AND கேட்டில் ஃபஸ்ட்டு D0ங்கிற ஒரு AND கேட்டில் வந்து 0ங்கிற AND கேட்டில் D0ங்கிற ஒரு டேட்டா இன்புட் லைன்ஸ் கொடுத்துட்டோம். A0 bar அப்படிங்கிற ஒரு அட்ரஸ் லைன்ஸ் கொடுத்துட்டோம். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா, D1ங்கிற ஒரு இன்புட் லைனும் A0 அப்படிங்கிற ஒரு அட்ரஸ் லைனும் கொடுத்துட்டோம் 1ன்ற AND கேட்டில். ஓகே. இப்போ நம்ம இங்கே கொடுக்குற இன்புட்டை பொறுத்து தான் எனேபிள் ஆகி நமக்கு அவுட்புட் கிடைக்கிறது. இப்போ இந்த அண்டி கேட்டில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அட்ரஸ் இன்புட் லைன்ஸ் வந்து நம்ம A0 இன்புட் வந்து 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 0 அப்படின்னா எதாக இருக்கும், இதுதான் 0 இன்புட் லைன்ஸ். இப்போ 0 இன்புட் லைனுங்கும்போது இதுக்கு மட்டும் தான் அவுட்புட் போகும், இந்த கேட்டுக்கு நமக்கு அவுட்புட் போகாது. இப்போ 0 அவுட்புட் லைனுங்கும்போது இங்கே தான் அவுட்புட் போகும். அப்போ இந்த கேட்டு தான் எனேபிளில் இருக்கும், இதை போயிட்டு தான் அது எனேபிள் பண்ணுது. அப்போ எந்த அண்டி கேட் எனேபிளில் இருக்குது, 0ங்கிற இந்த அண்டி கேட்டு தான் எனேபிளில் இருக்கும் நமக்கு. அப்போ எனேபிளில் இருக்கிறதுனால இங்கே இருக்க இன்புட் என்னவாக இருக்குது, D0 தான் இருக்குது. இந்த D0ங்கிறது தான் வந்து என்னாகும், இங்கே அவுட்புட் போகும். இங்கே தான் எந்த இன்புட்டுமே கொடுக்கலல்ல, அதனால் இங்கே எதுவுமே அவுட்புட், இந்த D0ங்கிற அவுட்புட் தான் ஆர் கேட்டுக்கு போகும். இப்போ D0 தான் இங்கே அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ அதே வந்து 1ன்னு இன்புட் லைன்ஸ் கொடுக்க, அட்ரஸ் லைன்ஸ் வந்து 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கலாம். 1ன்னு எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ 1ன்ற அட்ரஸ் லைன்ஸ் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னாக்கா, அப்போ இந்த கேட்டு தான் எனேபிள். அப்போ 1ன்ற AND கேட் வந்து எனேபிளில் இருக்கும். அப்போ D1ங்கிற இன்புட்டு தான் வந்து நமக்கு இங்கே அவுட்புட். என்ன இன்புட் வேணாலும் இருக்கலாம், நமக்கு கொடுத்துருக்க லெட்டர்ஸ் வந்து நம்ம D0 D1ங்கிறனால அதை நம்ம எழுதிக்கிறோம் இங்கே. இப்போ இங்கே D1ங்கிற இன்புட்டு தான், டேட்டா லைன்ஸ் வந்து D1 கொடுத்துருக்கலாம். அந்த D1ங்கிறது தான் இங்கே அவுட்புட்டில் கிடைக்கும், ஏன்னா இங்கே தான் எனேபிள் இல்லைல்ல. இப்போ இங்கே 0 தான் வரும். இது ஆர் கேட்டுங்கனால 0 plus D1 அப்படிங்கிறது D1 தான் நமக்கு
அவுட்புட்டாக வரும் அப்படின்னு சொல்லி. 2-2-1 மக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு இன்புட் லைன்ஸு ஒரு அவுட்புட் லைன்ஸ் உள்ளது தான். அட்ரஸ் லைன்ஸு ஒன்று எடுத்துக்கிறோம், அந்த அட்ரஸ் லைன் ஒன்றை தான் நம்ம 0 and 1 0 and 1 லைன் மாதிரி எடுத்துக்கிறோம். அதை எடுத்துகிட்டு 1 A0 எடுத்துக்கிறோம். 0 வரும்போது அதில் ஒரு நாட் கேட் போட்டோம்னா இதோட தலைகிலி தானே, அப்போ நாட் கேட் போட்டு 0 லைனை ட்ரா பண்ணிக்கும். நமக்கு ரெண்டு இன்புட் லைன் அப்படிங்கனால ரெண்டு அண்டு கேட் எடுத்துக்கணும். எத்தனை இன்புட் லைனோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அண்டு கேட் எடுத்துக்கலாம். எத்தனை அண்டு கேட் வேணாலும் எடுக்கலாம். கடைசியாக வர அவுட்புட் லைன் மட்டும் ஒரே ஒரு ஆர் கேட்டில் கொடுத்து தான் அவுட்புட் எடுக்கும். இப்போ ரெண்டுங்கிறனால நம்ம ரெண்டு அண்டு கேட் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ரெண்டு இன்புட் லைன்ஸுங்கனால இங்கே D0 D1 அப்படின்னு கொடுக்குறோம். இங்கே 0 லைன் கொடுக்குறோம், இங்கே 1 லைன். இதே 4 வேணும்னா 4 அண்டு கேட் எடுப்போம், 4 இன்புட் லைன்ஸ் D0 D1 D2 D3 அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும். இதுதான் வந்து 2-2-1 மல்டிப்ளெக்ஸர் அப்படிங்கிறது. இந்த அவுட்புட்டும் அப்படி தான், 0 A0 வந்து 0 கொடுத்தீங்க அப்படின்னாக்க, இப்போ இங்கே A0 வந்து 0 இன்புட் கொடுத்தோம்னா இந்த கேட்டு தான் எனேபிளில் இருக்கும். அதனால் இதில் உள்ள D0 தான் இங்கே அவுட்புட்டாக கிடைக்கும். இங்கே அவுட்புட் எதுவுமே இருக்காது, இது எனேபிளே இருக்காது. அதனால் 0 தான் போகும். 0+D0 D0 தான் அவுட்புட். அதே மாதிரி இங்கே 1 கொடுக்கும்போது இந்த கேட்டு தான் எனேபிளில் இருக்கும், அது டிசேபிளில் இருக்கும், அதாவது ஆஃப் ஸ்டேட்டில் இருக்க மாதிரி. இப்போ இந்த ஆன் ஸ்டேட்டில் இருக்க D1 தான் இங்கே அவுட்புட்டாக கிடைக்கும். இதை தான் 2-2-1 மக்ஸ் அப்படின்னு சொல்லி சார்